இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை பிரிஞ்சு அப்பா கிட்ட வளர்கிற குழந்தை குழந்தை பிறக்கும்போது சில குறைபாடுகள் பிறகுது. ஸோ இதனால் வந்து இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தோட வாழ்க்கை நடத்துகிறாரு. வந்து ஆரம்பத்திலே வந்து தனியாக காட்டுறாங்க ஏன் வந்து அம்மா இல்லாமல் குழந்தை வளருது. ஸோ இதுக்கப்புறமா அவர் என்ன நடக்குது லைஃப்பில், எதனால் அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சாங்க, இதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட முழு திரைக்கதையும் தோளில் சுமந்துருக்காரு நானி. சும்மாவாக வந்து அவர் வந்து நேச்சுரல் ஸ்டார்னு சொல்ல, படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே இருக்கிறாரு. ஸோ கன்விக்ஷனான பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஒரு சீன்லேயும் வந்து நானி வந்து இந்த சீனில் கொஞ்சம் மாறிடுவாரா, இந்த சீனில் கொஞ்சம் கேஷுவலாக பண்ணிடலாமா அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு த்ரோட் ஒரு அந்த ஃபீலிங்கை வந்து நம்மளுக்குள்ளே கொண்டு வராரு. ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு நானி. பேசுகிற நோக்கி ஒரு ஃபோட்டோகிராஃபராக அவர் படுற கஷ்டங்கள், அதுக்கப்புறமா அவர் ட்ராவல் பண்ணி அவர் மேலே வர்றது, அதுக்கப்புறமா அவங்களோட லவ் போர்ஷன்ஸு, குறிப்பாக வந்து அப்பா பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவர் ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணி அதில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்பா குழந்தை அந்த குழந்தைக்கு உள்ளான அந்த கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கும் அந்த மின்னல் தாக்குருக்கும் நானியும் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி உள்ளக்குள்ளே ஒரு மாதிரி பிசைஞ்சு சில பேர் கண்ணீர்லாம் விட்டதை நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சீக்வன்ஸ்லாம். சீதாராமன் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் தமிழ் ரசிகர்களை அட்ராக்ட் பண்ண மின்னல் தாக்கூர் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ இந்த படத்துலேயும் வந்து அவங்க என்ன சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு போர்ஷனும் கன்விக்ஷனாக இருக்குது அவங்க பண்ணுறது. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வை வச்சுட்டு வெளியில் அவங்க பண்ணுற ரியாக்ஷனு, அவங்க வந்து அழுகிற சீன்ஸு, ஸோ இவங்களோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது பார்க்குற அதாவது லவ்வர்ஸ் பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு மின்னல் தாக்குரை வந்து அப்படியே தேட்டரில் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வருது. படத்தோட முக்கியமான கேஸ்டிங் வந்து கியாரா கண்ணா அந்த குழந்தை நட்சத்திரம் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சில காட்சிகள்லாம் வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப தத்ரூபமாக நினச்சிருக்கு. ஒரு சீனில் வந்து மின்னல் தாக்குரை வந்து நீ அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடும். போயிட்டு ஒரு திரும்பி ஒரு அலம்பரு அந்த சீனை வந்து ஆக்சுவலாக சொல்லி கொடுத்துலாம் இந்த மாதிரிலாம் வராது. அது அதுக்குள்ளே உணர்ந்து அந்த சீனை பண்ணியிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அந்த பாப்பாவுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கேஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் முடித்து வந்து சில சப்போர்ட்டிங் ரோல் வந்து மனசில் நிற்கிது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயராம். ஜெயராம் வந்து எண்டில் ஒரு போர்ஷன் வந்து அப்பா பொண்ணுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ ஜெயராமன் ஒரு போர்ஷன் சூப்பரான போர்ஷன். இது வரைக்கும் இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து மருமகன் வீட்டில் வந்து மாமனார் வந்து இருந்து ஸோ இவங்களுக்குள்ள புரிதலை வந்து அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயம் சூப்பராக இருக்குது. படத்தில் இந்த விஷயம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஃபுல்லாக அந்த டைலாக் போர்ஷன் எல்லாமே ரொம்ப ஓரளவுக்கு சிங்க் ஆகிருக்கு. ஆனால் சாங்ஸ் எதுவுமே வந்து ஒரு இடத்துல கூட லிப்சிங்க் ஆகலை. சாங்ஸ் பெருசாக அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணலாம். பிஜிஎம்மில் வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்தியிருக்கு. ஸோ எங்கெங்கே வந்து பிஜிஎம் போடணுமோ, எங்கே பிஜிஎம் இல்லாமல் இருக்கணுமோ, ஸோ அந்த போர்ஷன்லாம் கரெக்டாக பார்த்து வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தமாரி போர்ஷன்லாம் வந்து எமோஷன் வந்து சூப்பராகவே கனெக்ட் ஆகிருக்கு. படத்தில் ஓவராலாக என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, உண்மையான காதல் என்றைக்குமே தோக்காது. அப்படி அது வந்து காணாமல் போனாலும் அது பிரிஞ்சாலும் சரி, என்றைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படின்னு கிடையாது. நல்ல பர்சனை வந்து சூஸ் பண்ணவே போதும், அவங்க லைஃப் நல்லா அமையும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த படம் வந்து சொல்ல வந்திருக்கு. ஸோ படத்தை வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக ஃபேமிலியாக வந்து போய் பார்க்கலாம். இந்த வார வீக்கெண்டில் இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.